हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ஒரு பட்டாணி கிரேவி தான் பார்க்க போறோம் பட்டாணி கிரேவி பட்டாணி சுண்டல்னு எப்படி வேணுமோ சொல்லலாம் செம்மயா இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பட்டாணி எடுத்துக்கலாம் பட்டாணியை வந்து ஒரு 3 இல்ல 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம் இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு 3 மணி நேரம் கழிச்சு நாம இத எடுத்து வேக வச்சிரலாம் இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருந்த பட்டாணியை வந்து குக்கர்ல ஷிஃப்ட் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப விசில் விடவேணா கொலஞ்சிரும் பட்டாணி பட்டாணி வந்து சீக்கிரமா வேகக்கூடியதுதான் கொண்டக்கடலை கூட ரெண்டு மூணு விசில் விடணும் இதுக்கு வந்து கரெக்டா ரெண்டு விசில் விட்டா போதும் நல்லா ஊறியும் இருக்கு அதனால ரெண்டு விசில் விட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யலாம்னு சொல்றேன் இப்போ நாம இத க்ளோஸ் பண்ணிரலாம் फर्स्ट अड़प पत वोटे कड़ा वाला देवान अल्व सेक सूड़ वर्द रेय वे अरेज वेक वंगय ओर ना वद வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதல நாம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் லைட்டா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்து இதல ஒரு தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துறலாம் அடுத்து और पच मिग रे कट पड़ी वे वो फ्लोवर मटम पच मिग कारम पिड़ ना फ्लोवर ना इन वो अब इन रे मिगकूड आड पड़ेल इतना ना वो अर स्पून मिगू पड़े कार स्पून पटको अर स्पून मिग अर स्पून सीरक और स्पून अल्व मल इलाम ना कल अतम वेग वच पटाणी आड पड़ा अंडिये आड पड़े मसाला वो ना मिक्स आगे अल्वक कल स्पून अल्व गरम मसाला सेक स्पून अल्व मंज तूल सेक उपटको ऐसा नम सु वेग वो उपटर तेल उपये पातक टेस्ट पातक नहीं सेक इतना और कल टम्लर तेल वो कल स्पून वो कड़ला कल वे वो कड़सिया सेतकटी अब तिक्न को ना अब होटल स्टैल नाम कल इत वो आपशनल आना कलटी अब ना सूपर ट्रे पड़ी पातेटेलेंगे को अवलो तक ना कुटर अब कड़ला अत आपशन वो अरसिमा और कल स्पून अरसिमा और कल टम्लर तेल वो ना मिक्स पड़े मारे कल विटिकी अब ते अरे ऊत्र वाल कुमें कुछ अरसिमा कल ऊतिकी अब ते अभी सुचवेशन वो रोम वसदा इवलता मुड़ी कड़सिया नाम कुछ कीरे तूवे इला இவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிருச்சு இது பட்டாணி குருமான்னு சொல்லலாம் உங்களுக்கு தோசை கூட சப்பாத்தி கூட எது வேணுமோ வந்து சைடு டிஷா எடுத்துக்கலாம் சமோசா கூட வந்து அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க ஏ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வைதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்